இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த Let the Church Hear சேனல் வழியாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள்ளாக மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா தேவ பிள்ளைகளே? அதாவது பாருங்க ஆண்டவரே, இந்த ஒரு அதிசயத்தை மாத்திரம் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, இந்த ஒரு அற்புதத்தை மாத்திரம் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அதாவது ஆண்டவரே எனக்கு சீட்டு கடன் இருக்கிறதப்பா, இந்த கடன் பாரத்தை அடைங்க ஆண்டவரே, எனக்கு லோன் கடன் இருக்கிறதப்பா, இந்த பேங்க் லோன் அடைங்க ஆண்டவரே, என் பிசினஸ்ல ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று, என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு அற்புதத்தை செய்வதற்காகவா கர்த்தர் உங்களை அழைத்தாருங்க? சற்று ஆழமாக யோசிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதாவது ஒரு அற்புதத்தை செய்வதற்காகவா கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை? கர்த்தர் உங்களை அழைத்தது பாருங்க, உங்களை அழைத்து கனப்படுத்துவதற்கு, பெருமைப்படுத்துவதற்கு, உங்கள் பேரை நிலைநிறுத்துவதற்குதான் தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு அற்புதத்துக்காக உங்களை அழைக்கலைங்க தேவ பிள்ளையே. திருமண காரியத்தை எதிர்பார்ப்பவர்கள் காண்டவர் அதை செய்து விடுவார். அதாவது சீட்டு கடன், அது கடன் பார இதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள், ஆண்டவர் அதை செய்து விடுவார். செய்த உடனே பாருங்க தேவ பிள்ளைகளே, உடனே போய் ஞானஸ்தானம் எடுப்பார்கள். ஆனால் பாருங்க, அதன் பிறகு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜொலிப்பதில்லை, ஏன் பிரகாசிப்பதில்லை தேவ பிள்ளைகளே? ஒரு எதிர்கால நோக்கம் இல்லை, ஒரு எதிர்கால திட்டம் இல்லை. ஏன்னா நாம என்ன கேட்டோம்னா, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கலைங்க. நம்முடைய தேவனை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா தேவ பிள்ளைகளே? அவர் நல்லோர் மேல தீயர் மேல பாருங்க சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவர் நீதி உள்ளவர் மேல பாருங்க, அநீதி உள்ளவர் மேல பாருங்க, மலையை பொழிது பாருங்க, செழிப்பை கொடுக்கிற ஒரு தேவன், அற்புதத்தை செய்கிற ஒரு தேவன் பாருங்க. ஏன் உங்க அங்கே அழைக்கணுங்க? ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணுங்க, ஒரு குழந்தைக்காகவா தேவ பிள்ளைகளே? அவர் தன் சொந்த தேசம் சொந்த இனத்தை விட்டு அவர் பிரித்து கொண்டு வந்தார் கிடையாதுங்க தேவ பிள்ளைகளே. ஒரு குழந்தை மாத்திரம் கொடுக்க வேண்டும் என்றால் ஆபிரகாமுக்கு அழைப்பு தேவையில்லைங்க. அவன் சொந்த தேசத்திலே அவன் சொந்த இனத்தோடு வாழ்ந்திருந்த போது அதை கர்த்தர் கொடுத்திருப்பார் தேவ பிள்ளைகளே. ஆபிரகாம் எதுக்கு அழைத்தார் தெரியுமா தேவ பிள்ளைகளே? அதாவது ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்கிறார் தேவ பிள்ளைகளே, உன் பேரை பார்க்க, உன் பேரை கனப்படுத்தி பெருமைப்படுத்தி உன் பேரை நிலை நிறுத்துவேன் என்று அவர் சொல்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை பார், கடற்கரையின் மணலை பார், இவைகளை உன்னால் என்ன கூடுமோ கூடாதோ, அந்த அளவுக்கு உன் பேரை கனப்படுத்துவேன் என்று அவர் சொன்னார் தேவ பிள்ளைகளே. சொன்னதை போன்று அவர் கனப்படுத்தினார் தேவ பிள்ளைகளே. எகிப்தின் ராஜாவுக்கு முன்பதாக கனப்படுத்தினாரே, சோதோமின் ராஜாக்களுக்கு முன்பதாக கனப்படுத்தினாரே, அபிமெலேக்கு முன்பதாகவும் கனப்படுத்தினாரே. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தது எதுக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே? அவனை கனப்படுத்துவதற்கு, அவனை பெருமைப்படுத்துவதற்கு, அவனை ஒரு பெரிய ஜாதியாக, ஒரு தேசமாக அவனை மாற்றுவதற்கு அவர் அழைத்திருக்க. ஒரு குழந்தைக்காக அழைக்கல தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவ பிள்ளைகளே. அவர் அழகாக சொல்கிறார், உன்னை சபிப்பதை நான் சபிப்பேன் என்று அவர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு அற்புதத்துக்காக உங்களை அழைக்கலங்க. அநேக ஊழியக்காரங்க நினைக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு செய்த ஊழியம், 10 வருடத்துக்கு மேலாக நான் கஷ்டப்பட்டு செய்த அந்த ஊழியம் அதை வஞ்சித்து விட்டார்களே. என் பசியை, என் துன்பத்தை, என் அவமானத்தை, எனக்கு வந்த பாருங்க நெருக்கங்களை அடமானமாக வைத்து கஷ்டப்பட்டு 10 வருடத்துக்கு மேலாக நான் ஊழியம் செய்ததே அதை என் கையில் இருந்து வஞ்சமாக பறித்து விட்டார்களே. நினைக்கிற சகோதரி சகோதரனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே. கர்த்தர் உன்னை அழைத்ததற்கு வெட்கப்பட்டு போவதற்கல்ல, வெட்கப்பட்டு போவதற்கல்ல, அவன் உன் பேரை பெருமைப்படுத்துவதற்கு, உன் பேரை நிலைநிறுத்துவதற்கு, உன்னை சபித்தவர்களை கர்த்தர் சபிப்பார், உன்னை ஆசீர்வதித்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளையே. உன்னை அழைத்த
அழைத்தது சும்மா இல்ல உன்னை அழைத்தது சும்மா இல்ல நீ முன்னாடி ஒரு ஊழியத்தம் செய்தாய் அது மறைத்த ஊழியம் அது செத்த ஊழியம் ஆனால் இனிமேல் ஒரு ஊழியத்தை செய்ய போகிறாய் அது மறைத்த ஊழியம் அல்ல அது செத்த ஊழியம் அல்ல அது ஜீவனுள்ள ஊழியம் அது ஜீவனுள்ள ஊழியம் அது கர்த்தர் தரப்போகிற ஒரு ஜீவனுள்ள ஊழியம் அருமையான தேவ பிள்ளைகளே மறைத்த ஆபிரகாமுடைய சரீரத்தை தொட்ட போது பாருங்க ஜாதிகள் தேசங்கள் இனங்கள் அரசுகள் அரசர்கள் உருவானார்கள் உன் ஊழியத்தை கர்த்தர் தொட்டார் உன் ஊழியத்தை கர்த்தர் தொட்டார் விசுவாசத்தோடு இதை நம்பு விசுவாசத்தோடு இதை நம்பு உன் ஊழியத்தை கர்த்தர் தொட்டார் உன் முந்தின ஊழியத்தை காட்டிலு உன் முந்தின ஆலயத்தை காட்டிலு பிந்தின ஆலயம் பிந்தின ஊழியம் பாருங்க அது மகிமை உள்ளது அது பிரகாசம் உள்ளது பிள்ளையே நம்பு விசுவாசி ஒரு அற்புதத்துக்காக உன்னை அழைக்கலைங்க உன்னை அழைக்கல தேவ பிள்ளையே இதனே விசுவாசி ஒரு அற்புதத்துக்காக உன்னை அழைக்கல தேவ பிள்ளையே ரூத்துக்கு நகோமிக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்காகவா ஆண்டவர் பெத்லகேமுக்கு அழைத்து கொண்டு வந்த கிடையாதுங்க ஒருவேளை சாப்பாட்டை பார்க்க தேவ பிள்ளைகளே அது மோவாப் தேசத்தில் கொடுத்திருப்பாரு அழைத்து கொண்டு வந்தார் தேவ பிள்ளைகளே எதற்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே ரூத்துடைய பேர் நகோமியுடைய பேர் பார்க்க பெருமைப்படுத்துவதற்கு கனப்படுத்துவதற்கு உண்மையிலே பார்க்க தேவ பிள்ளைகளே அழைத்து கொண்டு வந்த போது பார்க்க அங்க ஒரு வயல்வெளி இருந்தது அங்க ஒரு மனுஷன் இருந்தான் ஒரு தேவ மனுஷன் போவாஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் மூலமாக பார்க்க இந்த ருத்துடைய ரகோமியோட நகோமியோட வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டது எப்படி கட்டப்பட்ட தெரியுமா தேவ பிள்ளைகளே சாதாரணமா கட்டப்படலுங்க சாதாரணமா கட்டப்படலுங்க அவர் எப்படி கட்டினார் தெரியுமா தேவ பிள்ளைகளே அவர் கட்டின விதமே பார்க்க மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படுவர்கள் பார்க்க அவற்றில் இருந்த தோன்றி ராஜாக்கள் உதிக்கிறார்கள் தாவீது உதித்தான் சாலமோன் ஞானி உதித்தான் தேவ பிள்ளைகளே எல்லாவற்றையும் காட்டில் பார்க்க இஸ்ரவேல ஜனங்களை மீட்கிற அந்த கிறிஸ்து என்கிற விடுதலை பார்க்க அந்த ரொத்து நகோமியுடைய சன்னதியில் தான் உதிக்க ஆரம்பிக்கிறார் தேவ பிள்ளையே எப்பேற்பட்ட ஒரு கணம் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ரூத்த நகோமி அழைத்து கொண்டு வரலைங்க அவர்களை அழைத்து கொண்டு வந்த நோக்கம் தெரியுமா தேவ பிள்ளை கனப்படுத்துவதற்கு தேவ பிள்ளையே உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் எதுக்கு தெரியுமா ஒருவேளை சாப்பாட்டுக்காக அல்ல ஒருவேளை அற்புத அடையாளத்துக்காக அல்ல ஒருவேளை அதிசயத்துக்காக அல்ல தேவ பிள்ளைகளே அவர் உன்னை அழைத்தது எதுக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே உன் பேரை கனப்படுத்துவதற்கு உன் குடும்பத்தில் பார்க்க உனக்குண்டான ஒரு சூழல் பார்க்க ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அதை பார்த்து பார்க்க தேவ பிள்ளைகளே மற்ற ஜனங்கள் பார்க்க ஆச்சரியப்படுபடும் வகையில் அது பிரகாசம் உள்ளதாயிருக்கும் தேவ பிள்ளைகளே இது விசுவாசி இது விசுவாசி தேவ பிள்ளையே ராகாப்பை பார்க்க எங்க தேவ பிள்ளை எடுத்து கேட்கிறார் எனக்கு ஜீவ ரட்சனை வேண்டும் அவ கேட்டது ஜீவ ரட்சனை கர்த்தர் பார்க்க ஜீவ ரட்சனை கொடுப்பதற்காக அவள் உயிரை காப்பாற்றலங்க பார்க்க தேவ பிள்ளைகளே அவளுக்கென்று ஒரு வரலாறு உண்டு அதை பார்க்க ஒரு மோசமான வரலாற்று பின்னணி வேசி என்கிற ஒரு இழிவான பெயர் அவளுக்கு இருந்தது கர்த்தர் எதை கலைத்தார் தெரியுமா தேவ பிள்ளைகளே அந்த இழிவான பெயரை மாற்றி அதை திருப்புமுனையாக மாற்றுகிறார் பார்க்க தேவ பிள்ளைகளே கர்த்தர் அழைத்தது பார்க்க அவர் பெயரை மாற்றி கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இடம் பெறுவதற்காகத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார் தேவ பிள்ளையே அவர் பெயர் மாறியது உன்னை அழைத்திருக்கிறார் எதுக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே உன் பெயருக்கு பின்னாடி இருக்கிற அவமானத்தை மறைப்பதற்காக உன் பெயருக்கு பின்னாடி இருக்கிற இழிவான சூழலை களைந்து போட்டுவதற்காக உன் பெயருக்கு பின்னாடி இருக்கிற மற்றவர்கள் முகம் சுழிக்கும் வண்ணமாக இருக்கிற அநேக கெடுதல்களை அகற்றி போட்டு விட்டு பாருங்க உனக்கு உன்னதமான ஒரு இடத்தை தருவதற்காகத்தான் இதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறார் இதற்காகத்தான் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் இதற்காகத்தான் கர்த்தர் உன்னை தேடி வந்தார் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் ஒரு நன்றிகளை சொல்லுமா அருமையான தேவ பிள்ளை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு அற்புதத்துக்காக உன்னை அழைக்கலைங்க உன்னை அழைத்தது உன் பேரை கனப்படுத்துவதற்கு உன்னை அழைத்தது உன் பேரை பெருமைப்படுத்துவதற்கு உன்னை அழைத்தது உன்னை நிலைநிறுத்துவதற்கு உன்னை அழைத்தது உன்னை சபிப்பவரை அவர் சபிப்பதற்கு உன்னை ஆசீர்வதிப்பவர்களை அவர் ஆசீர்வதிப்பதற்கு தேவ பிள்ளையே இவைகளை நாம் விசுவாசத்தோடு இருதயத்தில் வைத்து கிறிஸ்துவுக்கு பின்னாடி நாம் விசுவாசத்தோடு ஓடுவோமாக ஆமீன் ஆமீன் ஆமீன்.